நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல விவசாய கடன்கள் தள்ளுபடி பற்றிய அறிவிப்புடைய அரசாணை வெளியிட்டிருக்காங்க, அதை பத்தி தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். வீடியோ கூட போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ சில தினங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, தமிழக முதல்வர் அவர்கள் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அதுவும் அது ஸ்பெசிபிக்கா வந்து பாத்தீங்கன்னா பயிர்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுகிறதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து விவசாய கடனாக வாங்கப்பட்ட நகை கடன்களும் தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வெளியிட்டாங்க. சோ அதை ஏற்று தமிழக அரசின் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து என்ன சொன்னாருன்னா, கூட்டுறவுத்துறை வங்கியில வாங்கப்பட்ட அந்த நகை கடன்கள் பயிர்கடன்கள் ரெண்டும் தள்ளுபடி செய்யப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. சோ அதற்கான அரசாணை வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அதுல வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி விவசாய கடனாக வாங்கப்பட்ட பயிர்கடன்கள்லாம் தள்ளுபடி செய்யப்படுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அனைத்து கூட்டுறவு வங்கிக்கும் ஒரு சர்க்குலர் வந்து போயிருக்கு. அதுல வந்து யார் யாரெல்லாம் பயனடைவார்கள் அப்படிங்கிற லிஸ்ட வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ அந்த பயனாளர்கள் யார் யாரு அப்படிங்கிற லிஸ்ட வந்து பேங்க் வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட வந்து பாத்தீங்கன்னா பேங்க் முன்னாடியும் விஏஓ ஆபீஸ் முன்னாடியும் அவங்க வந்து ஒட்டி வச்சிருப்பாங்க. நீங்க போய் பார்த்து உங்களுடைய நேம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சப்போஸ் உங்க நேம் நீங்க பயிர்கடனா நீங்க வாங்கியிருக்கீங்க கூட்டுறவு வங்கியில, பட் ஸ்டில் உங்க பேர் வந்து இன்னும் அதுல வரல அப்படின்னா நீங்க வந்து அதை புகாரா தெரிவிக்கலாம், பேங்க் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம், அவங்க வந்து அதை ஏற்றுக்குவாங்க. சோ இதுதான் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ வந்து இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பேங்க் முன்னாடி யார் யாரெல்லாம் வந்து பயனாளர்கள், இந்த கடன் தள்ளுபடியில யார் யார் பேரெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிற லிஸ்ட வந்து அவங்க ஒட்டிடுவாங்க. நீங்க பேங்க்ல போயோ அல்லது விஏஓ ஆபீஸ்ல போயோ உங்களுடைய நேம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. நேம் இல்லாட்டி நீங்க அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, அவங்க ஆட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விவசாய சங்கங்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு கோரிக்கையை முன் வைக்கிறாங்க. நகை கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்யணும். ஏன்னா இப்போதைக்கு அவங்க அறிவிச்சது வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில மட்டும்தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை தவிர நிறைய பேர் ஐஓவி பேங்க், எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், கனரா பேங்க் போன்ற பேங்க்லயும் வந்து நகை கடனா வந்து வாங்கியிருக்காங்க. அதையும் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கைகள் விவசாய சங்கங்கள் மூலமா முன்வைக்கப்பட்டிருக்கு. அதை வந்து அரசு பரிசீலனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நம்பலாம். சோ மேலும் இது தொடர்பான அப்டேட்ஸ் வந்து ஏதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு உடனடியா நாங்க அப்டேட் பண்றோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இதே போல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கரெக்ட் டைம் ரீச் ஆகிறதுக்கு நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.